பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்த அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, என் பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், உம்மை உயர்த்துவே. ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா, ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரமய்யா, ஆதிபிதா தெய்வமே ஸ்தோத்திரமய்யா. அல்லேலூயா, நன்றி இயேசுவே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, உடையவரே, இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம், யெகோவா என்பது உம்முடைய நாமம், யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே, எந்தன் பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, எந்தன் பலவீனத்தில் உதவி செய்பவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள உதவி செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே, எனக்காய் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே.
கெட்சமணி தோட்டத்திலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி இரத்த உயர்வை நேர்த்து எங்களுக்காக பரிந்து பேசினவரே உமக்கே ஆராதனை அல்லேலூயா 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 ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மில் மகிழ்கிறோம் உம்மை உயர்த்துவோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மில் மகிழ்கிறோம் உம்மை உயர்த்துவோம் ஜோதிகளின் ஸ்தோத்திரமையா தெய்வமே ஸ்தோத்திரமையா ஒமேகாவே எங்கள் தொடக்கமே எங்களை நடத்துகிறவரே உமக்கே ஆராதனை யாரெல்லாம் அந்த நேரலிலே இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக உம்முடைய தொடுதல் உண்டாவதாக இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் அவர்கள் இருக்கிற இடங்களில் இறங்குவதாக வீடுகளில் இறங்குவதாக அந்தகாரத்தை மாற்றுகிறவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் பிள்ளைகளுடைய வேதனை மாற்றி கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்யும்படி உம்முடைய பாதத்துல விழுந்து கெஞ்சி உத்தம் செய்து கொடுக்கிற சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே ஆமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவை தினம் பார்க்கிறேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 23:22 அவர் சொன்னார், நான் உன் சத்துருவுக்கு சத்துருவராகவும் உன்னை விரோதிக்கிறவனுக்கு விரோதியாகவும் இருப்பேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் இல்லையா? நம்ம சார்பாகவே இருக்கிறார், நம்முடைய பட்சமாகவே இருக்கிறார். என்னை ஆதரிக்க, எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. எல்லாம் ஒன் சைடாக இருக்கிறாங்க, ஒரு சார்பாக இருக்கிறாங்க. என் சார்பாக யார் இருக்கிறா அப்படின்னு பல வேளையில் நமக்கு சில மனதில் ஒரு வேதனை சஞ்சலம் வரும், எனக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாக இருப்பேன், உன்னை பகைக்கிறவனுக்கு நான் பகையாக இருப்பேன். ஏனென்றால் நீ என் பிள்ளை, என் மகன், என்னை நேசிக்கிற, என்னை பின்பற்றுகிற, அதனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேலே ஒரு கரிசனை அன்பு வைத்து நமக்காக நம் பட்சமாக நிற்கிறாரே. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல எழுதுகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? ரோமர் 8:1 அந்த 31 அவர் எழுதிக்கிட்டே வர்றார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி உன் பட்சமாக, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுடைய காரியத்துக்காக தேவன் உங்களை ஆதரிக்கிறார், நன்மை செய்கிறார். அதனால் எனக்கு யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்டவன், அனாதை, திக்கற்றவன், என்னை யாரும் விளங்கி கொள்ளலை, புரிந்து கொள்ளலைன்னு சொல்லி நீங்களே ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துறாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. சவுல் தாவீதை பகைத்தான், விரோதித்தான். அதே சவுல் ஒரு நாள் சொன்னால், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உனக்கு தீமை செய்தேன்,
இப்பொழுதோ நீ நீதிமான், என் மகன் தாவீதே நீ நீதிமான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த வெறுத்தத அந்த தாவீதையே சவுல் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதை என்ன? உங்கள் வேலையில் இருக்கிற நெருக்கடி, உங்கள் குடும்பத்தில் உங்களை யாரும் விளங்கிக்கலையா? உன் கணவன் விளங்கிக்கலையா? மனைவி வீட்டார் விளங்கிக்கொள்ளையா? உன் மாமியார் விளங்கலையா? அல்லது உறவுகள் விளங்கி கொள்ளலையா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை யாரும் விளங்கி கொள்ளலையா? உங்களை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்களா? நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நீங்கள் முன்னேற முடியாதபடி நீங்கள் அப்படியே ஒடுங்கி போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. உத்தமனுக்கு கத்தரல்லவா துணை. அவர் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாக இருப்பாராம், உன் விரோதிக்கு விரோதியாக இருக்கிறவர் இன்றைக்கி உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் சார்பாக இருக்கிறேன், உன் பட்சமாக இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை காட்டிலும் உனக்கு என்ன வேண்டும் மகனே மகளே? பயப்படாதே என்று சொல்லி உன்னை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருடைய வார்த்தையினால் நீ மனமடிவாகி உடைந்து போய் ஜெபிக்க முடியாமல், தேவன் மேல் நம்பிக்கை வைக்க முடியாமல், அந்த சாத்தானுடைய வார்த்தை நீ மகிமைப்படுத்துவாய். அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தையல்லவா நீ கனம் பண்ணியிருக்கணும், அதுவல்லவா நீ விசுவாசிக்கிற வார்த்தை. யாரோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு வார்த்தையினால் சொன்ன அந்த வார்த்தையை அதை கேட்டு நீ மனம் உடைந்து தேவனை நேசிக்காமல் ஜெபிக்காமல் கால தாமதத்தில் உன் நன்மையை நீயே நிறுத்தி வைத்திருக்கிறாயே. இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை திரும்ப பார்த்து சொல்லுகிறார், நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பேன், உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாயிருப்பேன், உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன், உன்னை நேசிக்கிறேன் என்றவர் உனக்கு வந்த எல்லா தீமைகளையும் வேதனைகளையும் அவமானத்தையும் நன்மையாய் மாற்றி எந்த இடத்துல நீங்கள் தோல்வியோடு துவண்டு வாழ்கிறீரா அந்த இடத்துல ஒரு வழியை திறந்து உயர்த்தி எந்த ஊரை விட்டு போகலாம், எந்த வேலையை இழுத்து மூடிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறார், அதில் ஒரு வழியை திறந்து இருக்கிற இடத்துல உயர்த்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதுமே நோக்கி ஒத்தாசைக்காக உதவிக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நான் உன் சத்துருவுக்கு சத்துருவாகவும் உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாக இருப்பேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ பட்சமாயிருந்து துணை நின்று ஆதரித்திரே. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக, மேலே வானத்திலும் கீழே பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு வழி திறக்கப்படுவதாக, தோல்விகள் மாறுவதாக, வெறுமை மாறுவதாக, அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் இன்றைக்கு கதவு திறக்கப்பட்டு நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறட்டும், அற்புதம் நடக்கட்டும், நல்ல பலத்தையும் சுகத்தையும் தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.